நான் எப்போதுமே ஒன்று ஒரு சாதாரண ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கேன். நீ என்னமோ பேசுகிற, வெறும் ஃப்ரெண்டா? வருண் எனக்கு பாடின ஆட்டோய் வாங்கி கொடுத்ததானே வருண், ஜோக் பண்ணாத. எங்கள் அப்பா சொன்னது ஏதோ மனசில் வச்சுட்டு பேசுறியா? அப்பா சொல்லு வருண். உங்கள் அப்பா வந்து இல்லை ஐஷா, அந்த கிஃப்ட்டு நான் எல்லாருக்கிட்டையும் தான் கொடுத்துருக்கேன். அந்த பாட்டு கூட உனக்குன்னு நீயாக தான் நினச்சிக்கிட்ட. போன வாரம் கூட சுப்ரா கூட அந்த பாட்டு பாடினு. இங்கே பாரு ஐஷா, நம்மளாம் ஒரே ஸ்கூலு ஒரே டீம்னு தான் பார்க்குறேன். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தான் இல்லை. நீ கொடுத்த கிஃப்ட், அந்த பாட்டு, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. அப்படி தானே வரும்? ஓகே வருண், புரிஞ்சிருச்சு. ஐஷா ஏன் அழுவுற? யாராச்சும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்க ஐஷா. பரவாயில்ல வருண், என்ன தானே தப்பாக நினைப்பாங்க. ஐஷா சொல்கிறது கேளு ஐஷா. ஐஷா ப்ளீஸ் ஐஷா. தேங்க்ஸ் வருண். ஐஷா ஐஷா. வருண் எங்க? மேல டியூஷன்ல இருக்காங்க, டாய்லெட் போயிருக்கான். எப்ப போனா? இப்பதான் அங்கிள் போனா. நீங்க வீட்டுக்கு போங்க அங்கிள், நான் கூட்டிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன். இல்ல அங்கிள், நான் கூட்டிட்டு வரேன். டேய், நான் விளையாடுறீங்களா? எங்கடா அவன் உண்மைய சொல்ல போறியா இல்லையா? இல்ல அங்கிள், நான் சொன்ன கீழே ஐஷா. ஐஷா சொன்ன கீழே ஐஷா. அருண்!